Namaste. Greetings to all of you. Grandmaster Chovakatsuya Compassionate Objectivity. Golden Lotus Sutras on Character Building. In the Pusakathilirundhu pala varangala nama padichirukkom. Innaiki on moderation and non-excessiveness. In the topic la varakkoodiya mukhyamana sutra enengada paapom. Practice moderation. Do not overwork. Keep your body healthy. மாடரேஷன் அப்படின்னா மிதத்தன்மை வேணும், அதை நீங்க பயிற்சி பண்ணணும், பேலன்ஸ் முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை ஞாபகப்படுத்திடுறாங்க. ரைட், டு நாட் ஓவர் ஒர்க். ஒரு உங்களை புஷ் பண்ணவே சொல்லல, மிக அதிகமான வேலை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கிறது, அது தப்பு கிடையாது. மிக அதிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சிட்டு 16 hours, 18 hours ஒரு நாளைக்கு உழைக்கிறது அது நல்லது கிடையாது. இப்ப மிக அதிகமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்ல வாழ்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடி 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 துரத்துற ஆட்கள் நீங்க பல பேரை பார்த்திருப்பீங்க. குடும்பத்தை விட்டு எங்கேயோ எல்லாம் போய் தான் வேலை செய்வாங்க. அவங்க அந்த நேரத்துல வேலை செய்யும் போது ஆரோக்கியமான சூழ்நிலையில வாழக்கூடிய அந்த கவனத்தை விட்டதுனால இல்ல ஓவர் ஒர்க் பண்ணதுனால அவங்க சம்பாதிச்சதெல்லாம் அதுக்கு செலவு பண்றதுக்கு ஒரு காரணமா அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எல்லாத்தையும் சம்பாதிச்சு மொத்தமா போயிடுச்சு சார், உடம்பு சரியில்லாம போய் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனால கீப் யுவர் பாடி ஹெல்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கிறது மிக மிக முக்கியம். அதிகமா வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா புத்திசாலித்தனமா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இது. இல்ல புத்திசாலித்தனம் பயன்படுத்துங்க, ஆனா உடல் ஆரோக்கியமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மிக முக்கியமா பேலன்ஸ் வேணும், மிதத்தன்மை வேணும், இதை பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. உடம்பு கம்மி வயசு இருக்கும் போதுல இந்த அறிவுரை யார்கிட்டயாவது போய் சொன்னீங்கன்னா அவங்க ஜாஸ்தி கவனிக்கிறது கிடையாது. 25-30 வயசு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு இப்ப சொன்னீங்கன்னா, அவர் 35 வயசு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சொன்னீங்கன்னா, இப்ப தானே சார் சம்பாதிக்கிற நேரம், இப்ப போய் பார்த்து பண்ண அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 25-40 பாத்தீங்கன்னா இவங்க மிக கடினமான உழைப்பு உழைச்சிட்டு அந்த நேரத்துல இவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால அது ஓவர் ஒர்க் பண்ணும்போது அந்த லோடை வந்து வெளியில காமிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க எனர்ஜி பாடி வந்து அந்த டைம்ல சப்ஸ்டான்சியலா பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. 35-40 தாண்டும் போது 40-45 பாத்தீங்கன்னா அது ஹை பிளட் ப்ரெஷரா, டயபெட்டிஸா, மைக்ரைன் ஹெட் ஏக்கா, குளுக்கோமாவா, நிறைய அல்சர் சிச்சுவேஷன்ஸா நிறைய பேருக்கு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. காரணம் என்னன்னா எக்ஸசிவ் ஒர்க் பண்ணி மாடரேஷன் இல்லாம வாழ்ந்ததுனால, ஹெல்த் பத்தி கவனிக்காதனால. அதனால தான் இந்த சூத்ரா மிக மிக முக்கியமானதாகுது. யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியம், மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியம், உடல் வயசானவங்களுக்கு இது முக்கியம். இந்த சூத்திரத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே. குட் லக் டு யூ.